நானும் என் நண்பரும் சேர்ந்து இன்குபேட்டர் வந்து தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது தெர்மோகோலில் வந்து மேனுவல், லிவர் டைப், ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், எம்டிஎஃப் மெட்டீரியல் வரையும் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 90 முட்டை கெப்பாசிட்டியிலிருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 1000ஸ்க்கு மேலே 10,000க்கு மேலே எவ்வளோ கெப்பாசிட்டியில் இன்குபேட்டர் வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம். ஸோ உங்களுக்கு இன்குபேட்டர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கொடுக்கப்படும். இன்குபேட்டர் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு தேவையான இன்குபேட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். ஸோ தெர்மோகோல் இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஃபுல் ஃப்ரீ, ஆனால் எம்டிஎஃப் மெட்டீரியலுக்கு மட்டும் வந்து கொரியர் சார்ஜ் இருக்குது. பசுமை விவசாய வழக்கம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து கோழிக்கு சளி பிடிச்சதுன்னா எந்த மருந்து நம்ம இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம் சீக்கிரம் சரியானு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறையா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வந்திருக்குது. நிறைய பேர் வந்து அவங்களோட கோழிகளுக்கு நல்லபடியாக குணமாயிருச்சு, சளி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து நிறையா கமெண்ட் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஆனாலும் வந்து இன்னும் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சளி வீடியோவுக்கு மட்டுமே எனக்கு 100 to 150 கால்ஸ் வந்து இதுவரை வந்திருக்கும். டெய்லி வந்துட்டு தான் இருக்குது 1 or 2 என்கொயரி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் மறுபடியும் வந்து அந்த சளி மருந்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கோழி வளர்ப்பில் வெள்ளை கழிச்சல் மட்டும்தான் அதிகமாக வந்து உயிரிழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த 6 மாதமாக இந்த சளி பிரச்சனை சின்ன கோழி குஞ்சுகளுக்கு மட்டும்தான் உயிரிழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற சளி ரொம்பவே வீரியமாக இருக்குது. பெரிய கோழிகள் கூட சளி பிடிச்சி ரொம்ப நாள் சரியாகாமல் அது நிறையா வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தி இருக்குது. உதாரணத்துக்கு நான் வளர்த்துற கோழியில் ஒரு 10 to 12 கோழிகள் 2 நாளில் செத்து போயிருக்குது. எல்லாம் 1.5 கிலோ எடையுள்ள கோழிகள். ஸோ அதனால் வந்து இந்த சளியை வந்து கவனக்குறைவாக விட்டுறாதீங்க. எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சளி பிடிச்சி அவங்களோட பண்ணையில் இருக்கிற கோழிகள் ஒட்டுக்காக வாஸ் அவுட் ஆயிருக்குது. ஸோ நான் என்னோட கோழிகளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த 8 மணி நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 நாளாக ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்த கோழிகள்லாம் வந்து தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அடுத்த நாளே வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. என்ன சளி பிடிச்சதுன்னா கொஞ்சம் வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ண, அதாவது முட்டை கோழியாக இருந்ததுன்னா அது திரும்ப முட்டையிடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது, அதாவது 1 மாதம் வரை எடுத்துக்குது. அந்தளவுக்கு பாடி வீக்காக போயிடுது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேச்சுரல் மெடிசன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு, அதாவது டெட்ராசைக்ளின் பவுடர்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு, அப்புறம் வெங்காய வெட்டி போடுறது, மிளகு கொடுக்குறதுன்னு. பட் ஆனால் அந்த மெடிசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணால் அதெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முன்ன இருந்த மாதிரி அந்த சளிக்கு வந்து அந்த மெடிசன் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து இந்த இன்ஜெக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெடிசன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து சளி சீக்கிரம் சரியாயிடும். கோழி வீடியோவை பொறுத்தவரை எங்களுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, தேவையில்லாமல் வீடியோலாம் தூக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் இன்ஜெக்ஷன் போடுறது எப்படின்னு காட்ட முடியாது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிரைவ் லிங்க் வந்து ஓப்பன் சோர்ஸில் வச்சு இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ வந்து டிரைவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டிரைவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்ஜெக்ஷன் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். ஸோ ஒன் டே வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அந்த மெடிசின் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஜியோட்டிஸ் கம்பெனி ஆக்சி டெட்ராசைக்ளின் டைஹைட்ரேட் எல்ஏ 200 mg பெறாமல் லாங் ஆக்டிவ், அந்த மெடிசன் தான் வந்து ஒரு மெடிசன். கூடவே வைட்டமின் பி இன்ஜெக்ஷன், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ட்ரிபி வெட்டுங்கிற கம்பெனி. இந்த வைட்டமின் பி இன்ஜெக்ஷன் எதுக்காகனா கோழி சாப்பிட்ற உணவு வந்து அதுக்கு செரிமானம் ஆனால் மட்டும் பத்தாது, அதில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து கோழியோட உடம்பு வந்து ஒரு என்ஜைமை சுரந்து அதை வந்து தானாக எடுத்துக்கணும். ஆனால் நிறைய கோழிகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரியான என்ஜைம் வந்து சரியாக சுரக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த வைட்டமின் பி இன்ஜெக்ஷன். இந்த 2 மெடிசனை தான் நீங்கள் கோழிகளுக்கு கொடுக்கணும் சளி பிடிச்சதுன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிரஞ்சை வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுத்து தோல் பகுதியில் மட்டும்தான் கொடுக்கணும். இது ரொம்பவே பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன்னால் வேறு எங்கேயாவது கொடுத்திங்கன்னா ரக்கப்பட்டையில் கொடுத்திங்கனாவோ இல்லை தொடையில் கொடுத்திங்கனாவோ ரக்கப்பட்டையை தொங்க போட்டுட்டு இல்லை ரக்கப்பட்டை வந்து பறக்க முடியாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, கால் வந்து இழுத்து இழுத்து பேரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கழுத்து பகுதியில் மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷன் போடணும். ஃபஸ்ட்டு அளவு சொல்லிடுறேன், அதாவது நான் சொல்லியிருந்தேன் வேக்சினேட்டர் இருந்ததுன்னா அந்த சிரஞ்ச் எடுத்துக்கங்க, இல்லைனா வந்து 2.5 ml சிரஞ்ச் எடுத்துக்கங்க. அந்த சிரஞ்ச் மூலமாக கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். வைட்டமின் பி இன்ஜெக்ஷனில் 1 ml எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக வந்து ஓடிசி டைஹைட்ரேட்லேயும் வந்து 1 ml எடுத்துக்கங்க. ரெண்டையும் வந்து சிரஞ்ச்லேயே வச்சு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கணும். சின்ன குஞ்சுகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மெடிக்கலில் போனீங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் இருக்கும், அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி அந்த சின்ன குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் 0.1 ml 0.2 ml வந்து நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். அதாவது 2 மாத வயது உள்ள குஞ்சுகளுக்கு நீங்கள் பெரிய சிரஞ்சே கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஒரு 15 நாள் 30 நாள் குஞ்சுகளுக்கு சளி பிரச்சனை இருந்ததுன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன், அதாவது சிரஞ்சு வந்து ரொம்ப சைஸ்
சிறுசாக இருக்கும். அந்த சிரஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அளவுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ எந்தெந்த வயது கோழிகளுக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது 180 நாள் வயதுள்ள கோழிகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து 0.7 ml வரை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது கோழி வந்து 3 கிலோ 3.5 கிலோ தாண்டிடுச்சுன்னா நீங்கள் 1 ml வரையும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் 45 நாள் 50 நாள் சிக்ஸுக்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த 0.7 ml வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.2 ml 0.3 ml அதோட வயதுக்கேற்ப நீங்களே மாற்றி அமைச்சிக்கலாம். அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு, அதாவது 30 நாளைக்கு மேலே இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு 0.2 ml இருந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரெண்டு மருந்தோட காம்பினேஷன் சளி வந்து சீக்கிரம் சரியாயிரும். இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் 3 நாளைக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா வந்து கழுத்தில் தோல் பகுதியில் மட்டும்தான். இந்த இன்ஜெக்ஷனை சளி பிடிச்ச கோழிகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோழிகளுக்குமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனைகள் வந்து உங்கள் பண்ணையிலிருந்து வரவே ஒழிக்கப்படும். சளி பிடிச்ச கோழிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு சளி பிடிக்காத கோழிகளுக்கு அதே அளவு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.